கேரளாவில் பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண் டாக்டர் படுகொலை சம்பவத்தை கண்டித்து திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்க உறுப்பினர்கள், இந்திய மருத்துவ சங்க உறுப்பினர்கள், பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் சங்கத்தினர் ஆகியோர் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வகித்த தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சீனிவாசன் கூறுகையில், அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே பெண் டாக்டரை பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் மருத்துவமனைகள் பாதுகாப்பு சட்டம் உள்ளது போல இந்தியா முழுவதும் ஏற்படுத்தப்பட வேண்டும். இச்சம்பவத்தை கண்டித்து தேசிய இந்திய மருத்துவ சங்கம் அறிவித்துள்ளது போல நாளை காலை 6 மணி முதல் அடுத்த நாள் காலை 6 மணி வரை தமிழகம் முழுவதும் அரசு டாக்டர்கள் தங்கள் தனியார் மருத்துவமனைகளில் வெளி நோயாளிகள் புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்த உள்ளனர். அதேபோல் தனியார் மருத்துவர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். இந்த சமயத்தில் தனியார் மருத்துவமனைகளில் வெளி நோயாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட மாட்டாது, அவசர சிகிச்சைகள் மட்டும் எடுத்துக் கொள்ளப்படும். நாளைய தினம் திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் தமிழ்நாடு அரசு டாக்டர்கள் சங்கம், இந்திய மருத்துவ சங்கம், பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் சங்கத்தினர் இணைந்து நாளை காலை 11 மணிக்கு அமைதி ஊர்வலம் நடத்தப்படும் என்று கூறினார். ஆர்ப்பாட்டத்தின் போது தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்க திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் நாகராஜன், பொருளாளர் திருலோக சந்திரன், திண்டுக்கல் இந்திய மருத்துவ சங்க கிளை தலைவர் ராஜ்குமார், செயலாளர் லலித்குமார், பொருளாளர் பிரேம்நாத், திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மாணவர் சங்க தலைவர் வினித், செயலாளர் நந்தினி, துணை செயலாளர் ராமானுஜம், பொருளாளர் யோகேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் லக்ஷ்மணன், உடன் செய்தி வாசிப்பாளர் வித்யா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.